பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 26, இறை வார்த்தை 39. இயேசு சற்று அப்பால் சென்று முகம் குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. இரவு பொழுதெல்லாம் கண் விழித்து எங்களை கண் மணி போல் பாதுகாத்த அன்பு நேசரே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றைய பொழுதெல்லாம் நாங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து உமது வான தூதர்களை அனுப்பி எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி எல்லா அச்சங்களிலும் இருந்தும் எங்களுக்கு விடுதலை கொடுத்த அன்பு நேசரே, உமக்கு நன்றியோடு நாங்கள் ஆராதனை செய்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் அதிகாலையிலே உம்மை தேடி நாடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. உமது அருளை நாடி இருக்கின்றோம், உமது இரக்கத்தை நாடி வந்திருக்கின்றோம், உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம். எங்களை கருணை கண் பார்ப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. எங்களிடம் நீர் விரும்பக்கூடிய அந்த ஒரு நல்ல குணங்கள் இல்லை என்றால் இந்த நாளிலே எங்களுடைய குணங்களை நீர் மாற்றி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மன்னித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாங்களும் பெற்று நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் மேநோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. தந்தையே, அநேக முறை நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம், எங்களுடைய வார்த்தைகளினால் பாவம் செய்திருக்கின்றோம், எங்களுடைய செவி திறன்களினால் பாவம் செய்திருக்கின்றோம், மற்றவர்களுடைய அவர்களை புரிந்து கொள்ளாதபடி அவர்கள் எங்களோடு பேசும் பொழுது அவர்களை காயப்படுத்தி இருக்கின்றோம், குற்றப்படுத்தி இருக்கின்றோம், வேதனைப்படுத்தி இருக்கின்றோம், பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு மற்றவர்களுடைய உறவை துண்டித்திருந்திருக்கின்றோம். அந்த தருணங்களுக்காக இதோ உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து உம்மை நோக்கி கூக்குரலிட்டு மன்றாடுகிறோம் சுவாமி. உமது கல்வாரி சிலுவையில் இருந்து வழிந்தோடிய அந்த இரத்தத்தை கொண்டு எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக. தூய்மை இல்லாமல் யார் ஒருவரும் கடவுளை காண முடியாது என்கின்ற உமது வார்த்தையின்படி இதோ உம்மை தேடி வந்திருக்கின்றோம். உமது பரிசுத்த தன்மை எங்களுள் வெளிப்பட வேண்டுமாய் மேநோக்கி செபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் உமது ஆவியையும் ஆத்துமாவையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். இந்த சரீரத்தை கொடுத்தது நீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இந்த சரீரத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்து என்றால் அது நாங்களே தேடிக்கொண்டது என்பதையும் இந்த நாளில் உணர்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அநேக குடும்பங்கள் இந்த நாளிலே பிரிந்து சீரழிந்து கொண்டு இருப்பதை எங்களால் பார்க்க முடிகின்றது. சிறிய சிறிய பிரச்சனைகளினால் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அவற்றை தகப்பனே அவர்கள் புரிந்து கொள்ளாதபடி எளிதாக அவர்கள் டைவர்ஸுக்கு சென்று தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களை இதோ உமது திருமுன் அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாய் சேர வேண்டுமாயும் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஒரு குடும்பம் பிரிந்து போகுது என்றால் அந்த குடும்பத்திலே கலக்கம் வருகின்றது, துன்பம் வருகின்றது, வேதனை வருகின்றது. இவை அனைத்தும் அவர்களுடைய விருப்பம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். கெட்சமணி தோட்டத்திலே தந்தையை நோக்கி நீர் அருமையாக ஜெபித்திரே சுமா சுவாமி. தந்தையே, முடிந்தால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினீரே சுவாமி. அதே போல் தகப்பனே, எங்களுடைய விருப்பங்கள் எதுவும் இந்த உலகத்தில் நடைபெறாதபடி உம்முடைய விருப்பங்கள் மட்டும் இந்த உலகத்தில் நடைபெற்று எங்களுடைய வாழ்க்கையில் அந்த விருப்பங்கள் நிறைவேறி அதன்படி உண்மைக்கேற்ற பிள்ளைகளாய் நாங்கள் நடக்க வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. தந்தையே, இந்த நாட்களிலும் கூட அநேக பேர்கள் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கின்றோம், எங்களிடம் எல்லாம் இருக்கின்றது, எல்லா பலனும் இருக்கின்றது, பணம் இருக்கின்றது, பொருள் இருக்கின்றது, கார் இருக்கின்றது, பங்களா இருக்கின்றது, சொத்து இருக்கின்றது, படிப்பு இருக்கின்றது, இதை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் நாங்கள் எப்படியும் வாழ்வோம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தகப்பனே. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் இதோ உமது திருமு நின்று
முழங்கால் படியிட்டு கரங்களை விண்ணகத்தை நோக்கி உயர்த்தி ஜெபிக்கிறேன். சுவாமி, திரு பாடல்கள் 20வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, சிலர் தேர்ப்படையிலும் சிலர் குதிரைப்படையிலும் பெருமை கொள்கிறார்கள், நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கிறோம் என்கின்ற வார்த்தையின்படி நாங்கள் எப்பொழுதும் தகப்பனே உம்மில் பெருமை கொண்டு வாழவும், இந்த உலகத்தில் எங்களிடம் இருப்பது எல்லாம் உம்மிடம் இருந்து வந்தன என்பதை அறிந்து புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அநேக பிள்ளைகள் இந்த நாட்களிலே எனக்கு யாரும் இல்லையே, நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தற்கொலை எண்ணத்தோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய கலக்கங்களை எடுத்து மாற்றி வல்லமையான உமது தூதர்களை அனுப்பி அவர்களை திடப்படுத்திடுவீராக. லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 43வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அப்போது விண்ணகத்தில் இருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார் என்று. தாம் தகப்பனே உம்மை தூதர்கள் உம்மை வலுப்படுத்தியது போல் இதோ இந்த நாட்களிலே தனிமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வலுப்படுத்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை இந்த நாளில் அனுப்பிட வேண்டுமாய் மெய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் மாறுவதை இதோ நீர் காண்பித்துக் கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவரே ஆவியில் உணர்ந்து கொள்ளக்கூடிய பலத்தை தந்திருக்கின்றீர். பிள்ளைகள் அனைவரும் உம்மை தேடி நாடி வரவும் தங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அசுத்தங்களையும் எடுத்து மாற்றக்கூடியவர்களாய் மாறிட வேண்டுமாய் மெய் நோக்கி ஜெபிக்கின்றேன். யார் யாரெல்லாம் வீட்டில் ஜாதகங்களை வைத்திருக்கிறார்களோ, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத தெய்வங்களை வழிபட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன். அவர்களை நீர் இந்த நாளிலும் தூய்மைப்படுத்தி அந்த பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அழித்து விடக்கூடிய நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. திரு பாடல்கள் 91வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் வான தூதர்கள் தங்கள் கைகளில் உங்களை தாங்கிக் கொள்வார்கள் என்கின்ற வார்த்தையின்படி தகப்பனே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கீழே விழுந்து விடாதபடி வான தூதர்கள் தாமே எங்கள் காவல் தூதர்கள் தாமே எங்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி தகப்பனே. ஆனாலும் இது எங்களுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் மட்டுமே நிகழ வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகின்றோம். அதிகாலையில் எழுந்து என்னோடு சேர்ந்து ஆண்டவரே உம்மை துதித்து ஆராதித்து உம்மை புகழ்ந்து போற்றி ஜப விண்ணப்பங்களை ஏறெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய் தந்தையரும் ஒப்புக் கொடுக்கின்றேன், தாத்தா பாட்டிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், வாலிப தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுடைய ஜபங்கள் இந்த நேரத்திலே தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் வந்து சேர வேண்டுமாயும் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய விருப்பம் நிறைவேற வேண்டுமாயுமை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். குடல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். நுரையீரல் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இதய சம்பந்தமாக இதய அடைப்போடு பாதிக்கப்பட்டு ஹார்ட் அட்டாக்கினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தகப்பனே உமது கல்வாரி இரத்தம் பாதிக்கப்பட்ட உறுப்புகளில் ஊற்றப்பட்டு அவர்கள் முழுவதும் குணமடைய வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், யாதும் அறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், இன்று விபத்தினால் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், நேற்றும் இன்றும் மறித்தவர்களின் நினைவு கூறுகின்ற அவர்களுடைய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். உமது தூய இரத்தத்தினால் அவர்கள் தூய்மை அடைந்து மோட்ச பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தரலும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், எங்களை சோதனை விளவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, எங்களுக்காக இடைவிடாமல் பரிந்து பேசும் கண்ணி தாயே, உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா, அதன் வழியாக உமது மகன் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் நாங்கள் மாறுவோமாக. அருள் நிறைந்த மரியே, வாழ்க! கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.